Assalamu alaikum friends, welcome to the Sara's recipes. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மொஜிட்டோஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்துட்டு நான் ரெண்டு கலர்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ பண்ணியிருக்கேன். அது நானே வீட்டில் ஹோம்மேடாக பண்ணது. இந்த கலர்ஸ் எப்படி பண்ணணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம மொஜிட்டோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் என்ன அப்படின்னா லெமன் வித் மின்ட். நான் வந்துட்டு லெமனை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த லெமன் ஸ்லைஸில் ரெண்டு ஸ்லைஸு இந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பீஸ் மட்டும் நான் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டேன். வச்சு மின்ட் லீவ்ஸ் புதினா இலையவும் ஆட் பண்ணிக்கிட்டு லெமனையும் புதினா லீவ்ஸையும் நல்லா வந்து ஒரு குத்துக்கள் மாதிரி ஏதாவதுன்னு வச்சுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுலேயே ஐஸ் க்யூப்ஸு நான் வந்து இன்றைக்கி இதில் நான் சுகர் ஆட் பண்ணல. மின்ட் ஃப்ளேவருக்கு சுகர் ஆட் பண்ணாமல் தான் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு சுகர் சிரப் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு சோடா இருக்கு இல்லையா, அது உங்களோட விருப்பம், என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சோடா மிக்ஸ் பண்ண உடனே நம்மளோட லெமன் மொஜிட்டோ இப்படி தான் வரும். நல்லாயிருக்கா? இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். லெமன் இன்னும் ஜாஸ்தி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலி நம்மளோட லெமன் மொஜிட்டோவோட அவுட்கம் வந்துடுச்சு. நம்ம பார்க்க போகிறது இப்போ மாதுளம் பழம் வச்சு தான் மொஜிட்டோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ மாதுளம்பழம் வேணுமோ அந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதுளம்பழத்தோடையே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குட்டி பீஸ் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து சோடா இதில் வந்துட்டு கிளாஸில் ஆற்றக்கூடாது. இடித்து போக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிடுங்க. தென் லாஸ்ட்டாக சோடாவை அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட மாதுளம் பழம் மொஜிட்டோவோட கலர் எப்படி எவ்வளோ அழகாக வருதுன்றதை நீங்களே பாருங்கள். டூ லேயர்ஸாக வந்திருக்கும். நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ரெட் கலர், அதை நான் மேலே லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கீழே ஒரு ரெட், மிடில் ஒரு ஒயிட் டீஸ்பிங்க், மேலே ஒரு ரெட். இந்த மாதுளம் பழம் மொஜிட்டோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் போட்டிருக்க இந்த நாலு மொஜிட்டோவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்தது நல்லா இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரேப் மொஜிட்டோ. அதில் ஒரு குட்டி பீஸ் லெமனை வந்து இப்போ கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சுகர், நான் வந்து இன்றைக்கி சுகரை பவுடர் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணி சோடாவை ஊற்றிட்டோன்னு சொன்னால் நம்மளோட கிரேப் மொஜிட்டோ ரெடி. இதில் எனக்கு வந்து கலர் போகணுன்னு ஆசையாக இருந்ததுனால நான் ரெடி பண்ண ப்ளூ கலர் அதில் மேலே கொஞ்சோன்னு ஊற்றுவேன். பார்த்துட்டே இருங்க, அது கலர் சேஞ்ச் ஆகும். ஏன் அந்த கலர் சேஞ்சுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஊற்றுறது ப்ளூ கலர். நம்ம எதில் சோடாவில் ஊற்றுறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மளோட கிரேப் மொஜிட்டோ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மேங்கோ மொஜிட்டோ. இதுக்கும் ஒரு குட்டி பீஸ் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மேங்கோ வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணலை, நான் பொடிசாக ரொம்ப ரொம்ப குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அதை க்ரஷ் பண்ண தானே போகிறோம், அதனால் அதை மிக்சியில் அரைக்க வேணாம். மொஜிட்டோக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எதையுமே பிளெண்ட் பண்ணவே கூடாது, க்ரஷ் பண்ணி தான் நம்ம போடணும். இப்போது மேங்கோவை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அது கூட இப்போது என்ன போட போகிறோம், சுகர். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணதோடு நம்ம க்ரஷ் நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு
சோடாவை ஊற்றிட்டோம்னு சொன்னால் நம்மளோட மேங்கோ மொஜிட்டோ தி ரெடி டு ட்ரிங்க். ஃபைனலி நம்ம 4 ஃப்ளேவர் மொஜிட்டோவும் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தது யாருன்னா என்னோட பையன். அவர் இப்போ தான் 6th ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க. இந்த லாக்டவுனில் ஸ்கூல் இல்லாததுனால அவர் வந்துட்டு எடிட்டிங் கற்றுக்கிட்டு எனக்காக இந்த எடிட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என் பையனோட இந்த எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.